ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் அதி கனமழை தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம். மாண்டஸ் புயல் இன்று மாலை மாமல்லபுரத்தில் கரையை கடக்க உள்ளதால் பலத்த காற்றுடன் மழை பெய்து வருவதால் சென்னையில் 7 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அதே போல 6 மாவட்டங்களுக்கு பேருந்து சேவையும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயல் சென்னையை நோக்கி வருவதால் மழை தீவிரமடைய தொடங்கியிருக்கிறது. இன்று மாலை ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் புதுச்சேரிக்கும் இடையே மாண்டஸ் புயல் கரையை கடக்க இருக்கிறது. இதன் காரணமாக மணிக்கு 75 to 85 கிலோமீட்டர் வரை பலத்த காற்று வீசக்கூடும் என்பதால் பொதுமக்கள் வெளியில் வர வேண்டாம் என்றும், குறிப்பாக கடற்கரைக்கு அருகில் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தென்மேற்கு மற்றும் அதையொட்டியுள்ள தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த 7 தேதி இரவு புயலாக வலுப்பெற்று மேற்கு மற்றும் வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வந்தது. இந்நிலையில் தற்போது இது அதிதீவிர சூறாவளி புயலாக வலுப்பெற்று சென்னைக்கு தென்கிழக்கே 270 கிலோமீட்டர் தொலைவிலும், காரைக்காலுக்கு தென்கிழக்கில் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. இது மணிக்கு 12 கிலோமீட்டர் வேகத்தில் மெல்ல வடமேற்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இந்நிலையில் அதிதீவிர சூறாவளி என்கிற நிலையிலிருந்து வலுவிழந்து சூறாவளி புயலாக இன்று இரவு ஸ்ரீஹரிகோட்டாவிற்கும் புதுச்சேரிக்கும் இடையே கரையை கடக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனையடுத்து காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும் என்பதால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், கடலூர் மற்றும் விழுப்புரம் என 6 மாவட்டங்களில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாது என்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் அறிவித்திருக்கிறது. அதே போல விமான சேவைகளும் பாதிக்கப்பட்டுள்ளன. சென்னையிலிருந்து சிங்கப்பூர், டாக்கா, மும்பை உள்ளிட்ட பகுதிகளுக்கு விமான சேவையில் நேற்று தாமதம் ஏற்பட்டது. இதனையடுத்து சென்னையிலிருந்து தூத்துக்குடி, கொழும்பு, கடப்பா, ஷீரடி, மும்பை செல்லும் விமானங்கள், அங்கிருந்து சென்னை திரும்பும் விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தமிழ்நாட்டில் 27 மாவட்டங்களில் கல்வி நிலையங்களுக்கு இன்று விடுமுறை அளிக்கப்படுகிறது. கனமழை தீவிரமானால் மீண்டும் மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது.